வெல்கம் டு மூவி அப்டேட்டர். சிம்புக்கு தமிழ் சினிமாவில் ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தே பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு வராரு. அண்டு குறிப்பாக இவருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆகி கொடுத்துருந்த படம் அச்சம் என்பது மடமேடா. இயக்குனர் கௌதம் மேனனோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்த இந்த படத்தோட இட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருந்த ட்ரிபிளே படம் தோல்வியை சந்திச்சது. அண்டு இதுக்கான காரணம் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, சிம்பு சரியான நேரத்தில் ஷூட்டிங்க்கு போகாது தான் அப்படின்னு பேசப்பட்டது. அதாவது இந்த படத்துக்கு சிம்பு கால் ஷீட் அலகேட் பண்ணியும் அண்ட் சரியான நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அட்டன் பண்ணாத தான் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் இந்த படத்துலேருந்து நிறையா சீன்ஸ் எல்லாம் எடுக்காமல் போனதுனால இந்த படம் பாதிலேயே ரிலீஸ் செய்யப்பட்டது. ஸோ அதனால தான் இந்த ட்ரிபிளே படம் தோல்வி அடைஞ்சிது அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை விசாரித்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் மேலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் சிம்பு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ சிம்புக்கு ரெட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுனால என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சிம்பு மணிரத்னம் படத்தில் நடிக்கிறதா கமிட் ஆகியிருந்தார். ஸோ இப்போ வந்திருக்க சிம்பு மேலே இந்த கம்ப்ளைண்ட் படிச்சதுனால சிம்பு மணிரத்னம் படத்துலேருந்து விலகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபைனலாக சிம்புக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் இப்போ நிறைய ப்ரொடியூசர் சிம்பு சரியான நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துட்டு அண்ட் படத்தை முடிச்சு கொடுக்காததுனால தான் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த மூவி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.